ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சீரீஸ்லேங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் குக்கீஸ் தாங்க. ஈஸியாக செய்கிற குக்கீஸ் கீ குக்கீஸ். எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பவுடர்ட் சுகர் எடுத்துருக்கேங்க. அது வந்து கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறோங்க. அப்புறம் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோங்க. கால் கப் சுகருக்கு வந்து அரை கப் வந்து மைதா மாவுங்க. அப்புறம் கால் கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கிறோங்க. இந்த நெய் எப்படி இருக்கணுன்னா சூடாக இருக்கக்கூடாது, ஆனால் வந்து திக்காக இருக்கக்கூடாதுங்க. அது மாதிரி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கிட்டேங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே போடலைங்க. கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. இந்த நெய் பாருங்கள், லிக்விடாக இருக்கணுங்க. கெட்டியாக இருக்கக்கூடாது, ஆனால் வந்து சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க. கையிலேருந்து தான் நம்ம பிசைகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து கை பொறுக்கிறோம், சூட்டில் தான் இருக்கணுங்க. ஆனால் வந்து மெல்ட் ஆன மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த கால் கப்பும் வந்து கரெக்டாக இருக்குங்க. நமக்கு தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்த்துலைங்க. நம்ம வெறும் இந்த நெய் விட்டு மட்டும் பிசைஞ்சுக்கிறோங்க. இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு டவ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து இந்த மாவு இருக்குங்க. ஆனால் வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையாதீங்க. அப்படியே மைல்டாக பிசறி விடுங்க. அதே நல்லா பாண்ட் ஆகிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், உருட்டி எடுத்துக்கோங்க. நான் நம்ம செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு 8 குக்கீஸ் வர மாதிரி தான் அளவு செஞ்சுருக்கேங்க. இது வந்து எனக்கு ஒரு 8 குக்கீஸ் அளவுக்கு வந்ததுங்க. உங்களுக்கு நிறைய வேணும், இது மாதிரி வந்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப மைல்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க. இது மாதிரி வந்து வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டுறீங்கன்னா போதுங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரே மாதிரிங்க. ரொம்ப அழுத்த வேண்டாங்க. பாருங்கள், ரொம்ப மைல்டாக தான் நான் தேய்ச்சி விடுறேன். அழுத்தம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்க அழுத்தி பிசைய வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இதை வந்து நம்ம அவன்லாம் இல்லாமல் நம்ம எப்பவும் போல் கடாயில் தான் செய்ய போகிறோங்க. அவ்வளோதான். நம்ம இதை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் வச்சு மேக்ஸிமம் எனக்கு ஒரு 15-18 மினிட்ஸ் ஆச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம குக்கீஸ் வந்து 18 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம நெய் குக்கீஸ் கீ குக்கி வந்து வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலுக்கு இது மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.